பனங்கா வந்து பறிச்சு வச்சிருப்போம். ஆனா கிழங்கு இருக்கா என்னன்னு தெரியல. அக்கா நோண்டி பாருக்கா, நோண்டுக்கா, ட்ரை பண்ணி பாக்கலாம். இருக்கு, ஏய் கிழங்கு இருக்கு, இருக்குதேப்பா, எட்டி போ, கிழங்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது, பார்க்கலாம் என்னட்டுன்னு. பெருசா இருக்குதேப்பா, ஒரு ஒரு சரி கிழங்கு இருக்கான்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி வச்சுட்டு இருக்கோம், பார்க்கலாம். எட்டி போடா, இது களிமண்ணாது, செஸ்கில போடு. டிராக்டர் முடிஞ்சிட்டு இருக்கு பாருங்க, மண்ணெல்லாம் புல 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 புலன்னு ஆயிட்டு இருக்கு. அதோட செத்தையெல்லாம் வந்து அதே இழுத்துட்டு போயிடுது டிராக்டர். அதனால தூக்கி ஈஸியா ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் தெளிக்கலாம். எங்களால நோண்டி நோண்டி பாக்குறோம், எங்களால நோண்டி எடுக்கவே முடியல, கஷ்டமா இருக்கு. இது எடுங்க எடுங்க, கிழங்கு கிழங்கு இருக்கு, நாங்க இது போடவே இல்ல, சும்மா ரெண்டு கொட்டை இருந்ததா, அந்த ரெண்டு கொட்டையை மட்டும் தான் போட்டோம். ஆனா கிழங்கு இருக்கு, ஆனா முத்துல கிழங்கு முத்துல. நாங்க கொஞ்சம் அவசரப்பட்டு பறிச்சிருவோம், எப்படி இருக்குதுன்னு தெரியல. போர் வெயிலா இருக்கு, சரியா தெரியல. ரெண்டு கிழங்கு தான் இருந்தது, கொட்டை அங்க போட்டிருக்காங்க. நான் தை மாசம் தான் அது எடுக்கணும் போல, அப்ப எடுத்த பிறகு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, எல்லாத்தையும் உழுதாச்சு, சுத்தமா எல்லாத்தையும் உழுதாச்சு. அந்த வெள்ளரி விதை, பரங்கி விதை, கொத்தரங்காய், வெண்டைக்காய் ஃபுல்லாக எல்லாமே எடுத்தாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு. ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. பாருங்க தம்பி, என்ன பெற்றிருக்கீங்க, வெட்டுக்கு பார்த்து வெட்டுக்கோ. ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்த இதுலேருந்து ஒரே ஒரு வெள்ளரி விதை மட்டும் முளைச்சிருக்கு. சின்னொண்டி இந்த இதை மட்டும் நாங்கள் வேஸ்ட்டு பண்ணாதான் இந்த கொடியை மட்டும் விட்டுருக்கோம். இந்த கொடியில் வந்து வெள்ளரி பிஞ்சே இருக்காதுன்னு நினச்சோம். இந்த கொடியிலுமே வெள்ளரி பிஞ்சு இருக்குது, ஒரு ரெண்டு பிஞ்சு நாங்கள் பறித்து சாப்பிட்டோம். ரெண்டு சின்ன பிஞ்சு பிஞ்சு இருக்கும்னு தெரியாது எங்களுக்கு, ஆனால் ரெண்டு பிஞ்சு இருந்தது, சாப்பிட்டாச்சு நாங்கள். இது பாருங்கள், ரெண்டு பிஞ்சு இருக்கா, நிறைய பிஞ்சு விட்டுருக்கு இதில். இந்த சின்ன ஒன்று செட்டில் தான் எப்படி பிஞ்சு விட்டுருக்கு. செடியை எடுத்து பார்த்தா உள்ளே இருக்கும் போல பிஞ்சு. எங்கள் பாப்பா வந்து பிஞ்சு வந்து வேணும் வேணி கேட்டு அழுகுது, அதனால எங்கள் பாப்பாக்காக இந்த பிஞ்சு நான் பறிக்கிறேன். ரொம்ப பூவும் பிஞ்சாக இருக்குடா, இந்தாங்க சாப்பிடுங்க. எல்லாம் பிஞ்சு பறித்து சாப்பிடுது, ஏன்னா எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவே மாட்டுது. எல்லாரும் பறித்து சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க, அதனால பிஞ்சுலேயே சாப்பிடுது பசங்க. எல்லா கொட்டையும் போடாத அப்படியே போயிட்டு போலாது, ஒன்றுமே முளைக்கல, வெட்டி எரிஞ்சிட்டாங்களாம். இந்த வயல் இந்த குளத்தில் வந்து ஒரு டைம் நாங்கள் மீன் பிடிச்சோம், அந்த குளம் ஃபுல்லாக தண்ணி, எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள், அவ்வளோ தெளிவாக அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ தெளிவாக இருக்குது. இதுலேயும் மீன் இருக்குது, இந்த வருஷம் மீன் விட்டுருக்கோம், இந்த மீன் பிடிக்கலாம். வயல் வயல் பக்கத்தில் வந்து நெல் போட்டிருக்கோம், எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. தம்பி தம்பி போ, தம்பி போ, தம்பி இங்கே வர்றா. இது வயலே பக்கத்தில் அப்படியே அழகாக குளம். இவருங்க தம்பி போடி போடி தங்க, போடி தங்க, அங்கே போங்க. இவருங்க பார்த்தது ஒரு அழகு தான். ஓகே, இதெல்லாம் எங்கள் வயல் தான். ஆனால் இன்னும் கதிர் வரவே இல்லை, கதிர் வர்றதுக்காக வெயிட்டிங். தம்பி போடி தங்க, போடி தங்க, தங்க போங்க. இதில் இறால் இருக்குமாக்கா, இது தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கோம். பயிர் தெளிக்கிறதுக்காக ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போதுன்னு சொன்னாங்க. பயிர் இல்லை, உளுந்து தெளிக்கிறதுக்காக ஊற வச்சு குளத்துலேருந்து எடுத்தாச்சு. தடல் உளுந்து இது பேர். ஆனால் கொடி கொடியாக போகுது. தம்பி வளர்க்கும் விளைஞ்சி பிறகு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. எடுத்து மீன்லாம் குடி குடி மீன்லாம் போயிட்டுருக்கு பாருங்க, இங்கே அது மேஞ்சிட்டு போயிட்டுருக்கு பாரு, அப்படியே வயல் போயிட்டே இருக்கு பாருங்க. உழுது தெளிச்சிட்டு இருக்காங்க, தெளிச்சு முடிக்க போறோம். பாத்துங்க, ரொம்பலாம் இல்ல, ஒரு 2 கிலோ தான் வாங்கி தெளிச்சிட்டு இருக்கோம். எங்க இறங்கி பாரு எப்படி இருக்குண்ணா, நல்லா விளையறதுக்கு 3 மாசம் ஆகும் நினைக்கிறேன்.
தெளிச்சாச்சு. பாருங்க உழுது விட்டு பொல பொலன்னு இருக்கு பாருங்க மண்ணு. அதில் வந்து தெளிச்சாச்சு. தெளிச்ச பிறகு நடந்து போய் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் உங்களுக்கு. அப்பா ரொம்ப சிரமமாக இருக்குது, நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. தெளிச்சாச்சு. இங்கே பாருங்கள் இந்த எண்டு வரைக்கும் வந்தாச்சு. நான் போன வீடியோவில் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன் பாவக்காய் செடி, அந்த அவரைக்காய் செடின்னு. ஆனால் அப்போதைக்கு ஒரு ஒரு அஞ்சாறு பாவக்காய் தான் காய்ச்சிது, அதுக்கப்புறம் காய்க்கவே இல்லை. அதேமாரி அவரைக்காவும் சுத்தமாக காய்க்கவே இல்லை. தர காய்ஞ்ச பிறகு வந்து பாவக்காய் காய்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அப்படின்ட்டு காய்க்குதா லேட்டுன்னு. இந்த இடத்துலாம் போன டைம் வந்து நிறைய வெள்ளரி இருந்தது பாருங்கள், அது ஃபுல்லாக எல்லாத்தையும் செத்து போயிட்டு. மலையில் ஒன்றுமே இல்லை. அக்கா பிஞ்சு வச்சுருக்குங்க நிறையா. ம், வச்சுருக்கு. ஆ, தர காய்ஞ்ச பிறகு வச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அக்கா வச்சுருக்கு ரெண்டு பிஞ்சு, தெரியுதா? இது ஒரு பிஞ்சு, இது ஒரு பிஞ்சு, ரெண்டு பிஞ்சு வச்சுருக்கு. ஏய், இது ஒன்று இருக்குது, பறிச்சிடலாம் ஒன்று. அக்கா பறிச்சிடும் ரெண்டு நாள் கழிச்சு, இருந்தால் இருக்கும் போல் பார்த்தா. ம், இது ஒரு பிஞ்சு. தர காய்ஞ்ச பிறகு காய்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி அவரைக்காவும் வந்து ஃபுல்லாக காடாயிட்டு. அதையும் காமிக்கிறேன் அந்த செடி உங்களுக்கு. நான் போன டைம் வந்து நாங்கள் வந்து மல்லி செடி எடுத்துகிட்டு வந்து ஒரு 12 செடியில் வச்சோம்ல, அதை பாருங்களேன். 12 செடி வச்சோம், அதில் வந்து துளிர் வந்துருக்கிறது பார்த்தா 1, 2, அது வரலையோ, 3, 4, 5, 6, ஒரு 7, 8, 9 9 செடி தான் துளிர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வரவே இல்லை துளிர். இது வந்தது எங்களுக்கு பெரிய விஷயம். அவரைக்காய் செடி போன டைமே நாங்கள் பார்த்து ஒரு 3-4 மாதம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அவரைக்காய் கூட இருக்குது பாருங்கள். இந்த டைம் தான் காய்க்கும் போல் கொஞ்சம் கொஞ்சம் பூ வச்சுருக்கு. கண்டிப்பாக அந்த டைம் காய்ச்சி வரும்போது ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போட்டுவிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.